பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாம் இழந்து விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். எனக்கு எல்லாம் சரியாக இருந்தால்தான் நான் செய்வேன் என்று இருக்கிறோம். ஆனால் நாம் வந்து அந்த ஹிட்லர் ஆண்டு வந்த அந்த காலத்தில் எல்லா யூதர்களையும் அழிக்க அந்த ஹிட்லர் திட்டமிட்டு யூதர்களை அழித்து கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே காரி டென் பூம் என்கிற அந்த பெண்ணின் குடும்பமானது அநேக யூதர்களை அவர்களுடைய வீட்டிலே சேர்த்து வைத்து காப்பாற்றி எந்த நாடு பாதுகாப்பாக இருக்கோ அங்கே அனுப்பி வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த விஷயம் வந்து எப்படியோ அந்த அதிகாரிகளுக்கு தெரிந்ததுனால அவங்க வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் அவங்க அப்பா வயது வந்து 84 வயது. அவர் சிறைச்சாலையில் போய் அந்த 10 நாட்கள் தான் அங்கே இருந்தார். அவர் இறந்துட்டாரு. பிள்ளைங்க வந்து அந்த வீட்டிலிருந்து போகும்போது அவங்க அப்பாவை பார்த்தா தான், அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை பார்க்கவில்லை. ஆகவே இந்த காரியும் அவளுடைய சிஸ்டருமாக சேர்ந்து சிறைச்சாலையில் இருந்தாங்க. இருக்கும்போது ஒரு 3 சிறைச்சாலைகள்கிட்ட மாறி மாறி அங்கே எங்கேயுமா அவங்க இருந்தாங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்கிற மாதிரி ஒரு வசதியும் இல்லாத ஒரு இடம், அநேக ஒரு சின்ன இதுக்குள்ளே நிறையா மக்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் இந்த பெண்ணை வந்து தனி ரூம்லையும் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலைக்கு போகும்போது அந்த காரி என்ன பண்ணுவான்னா, எப்படியாவது அந்த பைபிளை மட்டும் ஒழித்து வைத்து கொண்டு போயிடுவாள். அவளுக்கு வந்து அந்த வேதாகமம் ஒன்று தான் அவளுக்கு ஒரு ஆறுதலையும் எல்லாவற்றையும் சகிக்கும் தன்மையை கொடுத்தது. ஆகவே வேதத்தை வாசித்து அவள் ஜோம் பண்ணுவாள். அவங்க தங்கச்சியும் கூட சேர்ந்து அவங்க ரெண்டு பேருமா யாரும் இல்லாத நேரத்தில் வாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் மொத்தமாக நிறைய பேர் இருக்கிற இடத்துல அடைச்சி வச்சுருக்கும்போது அந்த பெண்கள்கிட்டெல்லாம் இவா பேசுவாள். பைபிளிலிருந்து அநேக காரியங்களை சொல்லி கொடுத்து அவங்களுடைய நிலைமையை கேட்டு ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு சொல்லி, அநேகர் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தினால அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையே எங்ககிட்ட சொல்லாதங்க, நாங்கள் யாரையும் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவா வந்து ஆண்டவர் நம்மை மன்னித்தார், ஆகவே நாமும் அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வா, இன்னும் வந்து ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பா, பலவிதமான கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறி இப்படி அவங்கள வழி நடத்தி வந்தால் அநேக மக்களிடத்தில் இயேசுவை பற்றி கூறி அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய சிஸ்டரும் வந்து சிக்காகி ஆஸ்பத்திரியிலேருந்து அவள் இறந்து போயிட்டா. இப்படி உள்ள சூழ்நிலைகளின் மத்தியிலையும் அவள் தளர்ந்து போகாமல் ஆண்டவருக்கு ஒரு நற்கனி தரும் பெண்ணாக அந்த இடத்துல விளங்கினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சூழ்நிலைகள் எப்படி மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவள் வந்து ஆண்டவருக்காக அவள் அந்த இடத்துல சாட்சியாக விளங்கினாள். அதன் பிறகு அவள் கிட்டத்தட்ட 1 வருடம் சிறையில் இருந்து அதன் பிறகு அவள் விடுதலையாகி அநேக நாடுகளுக்கு சென்று எல்லா விதமான அந்த சிறைச்சாலைகளையும் சந்தித்து அங்கே உள்ளவங்கக்கிட்ட ஆண்டவரை பற்றி சொன்னி ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தின. ஆகவே இவளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முடியாமையிலையும் ஒரு வசதியும் இல்லாத நேரத்திலையும் அவள் வந்து ஆண்டவருக்கு ஒரு கனி கொடுக்கின்ற ஒரு பெண்ணாக அவள் திகழ்ந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட கனி கொடுக்கும் மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவரும் விரும்புகின்றார். இன்று நாம் லூக்கா 13:1-9 கூறப்பட்டுள்ள கனி தராத அத்திமரம் என்ற உவமையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் 1-5 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளில் கலந்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மீதியாக இருப்பவர்கள் ஏதோ அவங்க நல்லவர்கள் என்றும் அழிந்து போனவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்றும் அவர்கள் நினைத்து இருப்பார்கள் என்பதற்காக ஆண்டவர் கூறுகின்றார், நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் இப்படியே கெட்டு போவீர்கள் என்று அந்த வார்த்தையை 2 இடத்துல அங்கே கூறுகின்றார். அவங்க பாவீங்க, நாங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம், ஆனால் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் இப்படியே கெட்டு போவீர்கள் என்று கூறுகின்றதை நாம் பாருகிறோம். அதை கூறிவிட்டு தான் 6-9 உள்ள வசனங்களில் கனி தராத அத்திமரத்தின் உவமையை பற்றி கூறுகின்றார். ஸோ உங்களுக்கு மனம் திரும்ப கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த உவமையை முதலாவதாக தகுதி பெற்ற அத்திமரம்,
இரண்டாவதாக தவறிவிட்ட அத்திமரம், மூன்றாவதாக தருணம் பெற்ற அத்திமரம் என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஈவாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று வாழவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். முதலாவதாக நாம் இந்த உவமையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தகுதி பெற்ற அத்திமரம். இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள அத்திமரம் தகுதியான இடத்தில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நிலத்திலிருந்தும் நீரிலிருந்தும் உரம் எல்லாவற்றிலும் இருந்தும் அது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு நல்ல செழிப்பாக வளர்ந்து இருந்தது என்று நாம் காண முடிகிறது. எல்லா தகுதிகளும் பெற்றிருந்தது. ஆனாலும் கொடுக்க வேண்டிய அந்த கனியை கொடுக்காமல் சும்மா அது வந்து அந்த இடத்துல இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை போன்றுதான் நம்மையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லா விதமான தகுதிகளையும் நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் நாம் அவருக்கு கனி தருபவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை வைத்திருக்கிறார். நாம் வாழ நல்ல இடம், நல்ல குடும்ப சூழ்நிலை, ஆண்டவரை ஆராதிக்க ஆலயம், திருச்சபை மக்களின் ஐக்கியம், ஆண்டவரின் பிரசன்னம், மகிழ்ச்சி, அன்பு, எல்லாவற்றையும் நமக்கு இன்னும் அதிகமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளியிருக்கிறார். எதற்கு அருளியிருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு கனி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று. யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை வழிநடத்த பரிசுத்த ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை கண்டித்து உணர்த்தவும் நம்மை வழிநடத்தவும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் எண்ணி பார்ப்பதற்கும் அதிகமாக நம்மை ஆசீர்வதித்துள்ளார். இவ்வளவு தகுதியும் பெற்ற நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கின்ற மக்களாக இருக்கிறோமா என்று நாம் நம்மை சிந்தித்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கனிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கிரியைகள். ஆகவே நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தவறிவிட்ட அத்திமரம். அத்திமரத்தை நாட்டினவன் அதிலிருந்து கனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி வரான். தேடி வரும் பொழுது அந்த மரம் ஒரு கனியும் தரவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3 வருடமாக கனி தேடி வருகிறேன், 3 வருடமாக இது கனி எதுவும் தரவில்லை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஆகவே எல்லா தகுதியும் பெற்ற அத்திமரம், நன்றாக செழிப்பாக வளர்ந்த அந்த அத்திமரம், அப்படி இருந்தும் அது எந்த ஒரு பலனும் தராத ஒரு அத்திமரமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 5:1-7 நாம் பார்க்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களை பற்றி கூறும்போது திராட்சை தோட்டத்தை நாட்டி எல்லா வசதிகளையும் அந்த திராட்சை தோட்டத்தில் வைத்து கொடுத்த ஆண்டவர் நல்ல பழங்களை தரும் என்று எதிர்பார்த்த போது அது கசப்பான கனிகளை தந்தது என்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் கொஞ்சம் பழங்கள் வாங்குகிறோம், நல்ல பழங்களாக நல்ல ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது அது கசப்பாக இருந்துச்சுன்னா எவ்வளோ திட்டுவோம் இல்லையா, அந்த கடைக்காரங்களையும் எல்லாரையும் நம்ம திட்டுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவரும் அது நல்ல கனி தரும் அப்படின்னு சொல்லி தான் நாட்டியிருக்கிறார் நம்ம. ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், கசப்பான கனிகளை தருகின்றவர்களாக இருக்கிறோம். எரேமியா 2:21 பார்த்தீங்கன்னா, நற்கனி தரும் சிறந்த திராட்சை செடியாக நான் உன்னை நாட்டினேன், நீயோ காட்டு திராட்சை செடியாக மாறிப்போனாய் என்று கூறுகின்றார். ஆகவே நம்மை வந்து நல்ல ஒரு கனி தரும் ஒரு செடியாக நம்மை வந்து அவர் வைத்திருக்கும் போது நாம் சில நேரங்களிலே காட்டு திராட்சை செடியாக, எதற்குமே உதவாத, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத திராட்சை செடியாக மாறிவிடுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். கூறப்பட்டுள்ள உவமையில் இந்த அத்திமரம் எல்லா தகுதியும் பெற்றும் கனி தருவதற்கு தவறிவிட்டது. ஆண்டவர் நம் வாழ்விலும் எல்லா தகுதியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், நம்மிடம் கனிகளை தேடி வருகின்றார். அவர் விரும்பும் கனிகள் நம்மிடம் உண்டா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மரம் தனது கனியினால்தான் அறியப்படும். இன்றைக்கி ஒரு மாமரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழத்தை வைத்து தான் இது வந்து மாமரம் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ அதை போன்று தான் நம்முடைய கிரியைகளே வந்து கனிகள் ஆகும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவியின் கனிகள் நம்மிடம் காணப்படுகிறதா, இல்லை நாம் கொடுக்கும் கனிகள் கசப்பான கனிகளாக இருக்கின்றதா என்றும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவர் நம்மை நல்ல ஒரு திராட்சை செடியாக நாட்டி இருக்கிறார், ஆனால் நாம் அவருக்கு ஆகாத திராட்சை செடியாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா என்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். நாம் கனி கொடுப்பதற்காக தான் நம்மை ஆயத்தப்படுத்தி அழைத்தும் இருக்கிறார். ஆகவே நாம் கனிகளை கொடுக்கின்றவர்களாக இருப்போம். மூன்றாவதாக தருணம் பெற்ற அத்திமரம் என்று நாம் பார்க்கலாம். எஜமான் வந்து தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறார், இந்த மரம் வந்து கனியும் தரல ஒன்றும் தரல, இது ஏன் சும்மா இந்த இடத்துல நின்றுட்டுருக்குது, அதனால் இதை வெட்டி எரிந்து போடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், இல்லைங்கய்யா, இந்த வருடம் அத்தி மரம் இருக்கட்டு, நான் நல்லா கொத்தி எரு போடுறேன், அது வளர்ந்து நிச்சயமாக அது நமக்கு கனி தரும், ஐயா இந்த ஒரு வருடம் இந்த மரம் இருக்கட்டும் என்று அவன் கேட்கிறான். கேட்ட உடனே அவரும் அதை விட்டுறார். ஆகவே எஜமானிடம் அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகின்றவனாக, அதை அழித்து போட வேண்டாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகின்றவனாக இருக்கிறான். எஜமானும் அதற்கு இசைந்து விட்டுவிடுகின்றார். இதுவரை நாமும் கனி கொடாதவர்களாக இருப்போம் என்றால் நமக்காக பிதாவிடம் ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் வருடங்கள் இவர்கள் இருக்கட்டும், இதுவரை இவர்கள் கனி தரவில்லை, இனிமையாவது அவர்கள் கனிகளை தருவார்கள் என்று நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் இவர்கள் இருக்கட்டும், கிருபையின் நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தில் கனி கொடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அதில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 1:3 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் என்று நாம் வாழ்வில் எத்தனையோ காரியத்துக்கு நம்ம டைம் இருக்கிறது, ஆனால் வேதத்தை வாசிக்கவோ தியானிக்கவோ நமக்கு நேரம் இல்லை. வேதம் தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது, நம்ம கால்களுக்கு வெளிச்சமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆறுதலற்ற நேரங்களிலே ஆறுதல் தருவது வேதவசனங்கள். ஆகவே இந்த வேதவசனங்களை நாம் மூளையிலே நம்ம வைத்து விடுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். இன்று அநேகர் ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கையில், ஆனால் வேதத்தை வாசிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. அந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த காய்ந்து போகாத ஒரு இதாக இருந்தது நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருபவராக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் வந்து அந்தந்த நேரத்தில் கனிகளை கொடுக்கின்றவர்களாக இருப்போம் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் நம்முடன் இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்றும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதில் எரேமியா 17:7 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். ஆகவே கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொள்பவனாக நாம் இருக்க வேண்டும். உலக மக்களையும் உலகத்தையும் உலக பொருட்களையும் நாம் நம்பாமல் சர்வ வல்லவரின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் வந்து எல்லா விதமான உதவிகளையும் நமக்கு செய்து, நாம் வந்து எந்த நேரத்திலையும் தளர்ச்சி அடையாமல் நாம் செழிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். ஆகவே அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய கிருபையையும் தந்து நமக்கு உதவி செய்கின்றார். ஆகவே கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும், கர்த்தரில் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். யோவான் 15:1-8 நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அங்குமிங்குமாக நாம் ஓடிக்கொண்டு நாம் இராதபடி ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். அப்படி நாம் கொடுக்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அவரும் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்காக மகிழ்ச்சி அடைவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரிலே நாம் நிலைத்திருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எல்லா தகுதியோடும் வாழும் வாழ்வை கொடுத்திருக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து வரும்போது அவர் மகிமைப்படும்படிக்கு நம்மிடத்தில் நற்கனிகளை காண முடியுமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கொடுக்கும் கனிகள் நற்கனிகளா, இல்லை கசப்பான கனிகளா, இல்லை ஆகாத கனிகளா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கனி கொடுக்க தவறி போனாலும் நம்மை அழிக்காதபடிக்கு
இந்த வருடமும் இருக்கட்டும் என்று சொல்லி அநேக வருடங்களை நமக்கு ஈவாக கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட தருணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அந்த காரி டென் பூம் என்ற அந்த ஒரு பெண் ஒரு வசதியும் இல்லாத அந்த சிறையில் பலவீனம் வேதனை நடுவிலும் கனிகள் தரும் பெண்ணாக திகழ்ந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் ஆறுதலற்றோருக்கு ஆறுதலையும் வாழ வழி தெரியாதோருக்கு நல்ல ஆலோசனைகளையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அன்பையும் அருளுகின்றவர்களாக, பாவத்தில் வாழும் மக்களை இரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகின்றவர்களாகவும், ஏழை எளிய மக்களை நாம் தாங்குகின்றவர்களாகவும், அவர்களை முன்னேற்றும் பணியில் நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக நாம் கனி கொடுக்கின்றவர்களாக இருக்க முடியும். ஆகவே நாம் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே உமக்கு நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர். நாங்கள் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று கனி கொடுக்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.